நீ யாரு அந்த சீட்டை தீர்மானம் பண்ண? நான் சொல்ற சீட் உனால கொடுக்க முடியலனா உன் சீட் ஒவ்வொரு தொகுதியிலும் பறிக்கப்படும். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தொண்டர்கள் அதுக்கு வேலை செய்வாங்க. என்ன எடப்பாடி எடப்பாடி எடப்பாடி? என்ன எடப்பாடியின் முதல்வரா நீங்க? கேக்குறேன், இந்த வாட்டி அந்த எடப்பாடி தொகுதியில நீங்க மண்ணை கவ்வதான் போறீங்க. இனி சாணியக்கியா இருக்க நேரம் இல்ல, சத்திரியனாக நேரம் வந்துருச்சு. இது வந்து அஇஅதிமுக தொண்டர்களுக்கு உங்களுக்கு தான் வருத்தம் இருக்கும். ஏன்னா எங்க தலைமை சரியில்லை நீங்க சொல்லாதீங்க, உங்க தலைமை சரியில்லை. அஇஅதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏதோ எம்ஜிஆரோ ஜெயலலிதா நினைச்சிட்டு இருக்காங்க. நான் வளரும் போதுல அஇஅதிமுக பேச்ச கேட்டா புரட்சி தலைவர் நாமம் புரட்சி தலைவி நாமம் வாழ்கன்னு தான் கேட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்ப அந்த நாமெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. மோடிஜி வாழ்க, அமித்ஷா வாழ்கன்னு தான் வந்துட்டு இருக்கு. அதனால் அஇஅதிமுக தொண்டர்கள் நீங்க சிந்திக்கணும், உங்க கட்சி எங்க போயிட்டு இருக்குன்னு. கால தாமதம் ஆனதுக்கு எதுக்காக? ஏதோ சீட்டு இழுபறியோ இல்ல வேற எதுவுமே இல்ல. அவங்க வந்து நம்மளுக்கு என்னென்ன என்ன எங்களுக்கு விட்டுருங்க, நம்ம தொண்டர்கள் நீங்க உங்களுக்கு தெரியும் உள்ளாட்சி தேர்தல்ல எத்தனை நம்மள எவ்வளவு ஏமாத்தினாங்க பழி வாங்கினாங்கன்னு. அதுக்கு நம்ம தக்க பதிலடி வரப்போற தேர்தல்ல கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள், எத்தனையோ பேர் கேப்டனுக்கு உடம்பு சரியில்லை, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சு யார் யாரோ என்னென்னவோ பேசுறீங்க. ஏதோ நாங்க கூட்டணிக்குள்ளே இருப்போம், மாறடிச்சிட்டு இருப்போம், கூட்டணி கூட்டணின்னு. எங்க நேரம் வந்துருச்சு. இந்த கொகையில இருந்து சிங்கம் வெளியே வந்துட்டு இருக்கு. இனி வேட்டை தான், ஒவ்வொரு தொகுதியும் வேட்டை தான். எனக்கு ஜாதியில சத்தியமா எதுவுமே தெரியாதுங்க, எனக்கு அது தெரியாது. ஜாதி பத்தி பேசணும்னா எனக்கு நான் முட்டாளா இருப்பேன். ஜாதியை பத்தி பேசணும்னா முட்டால பெருமையாவே இருக்கிறேன். அதுல எனக்கு ஜாதியே எனக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த ஜாதி இந்த ஜாதினால ஓட்டு போச்சு அது போச்சுன்னு எல்லாருமே சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்கு? நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரே ஜாதி தான், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் நம்ம ஜாதி. இந்த கட்சி கேப்டனாக சுயமா உருவாக்கப்பட்ட கட்சி. இந்த கட்சி மத்தவங்க மாதிரி யாரும் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து தலைவரா இருக்க, இந்த கட்சியில் அவர் ஆரம்பிச்ச கட்சி. அவருக்கு தெரியாதா? சின்ன பையன், சின்ன பையன், சின்ன பையன்றீங்களே. ஆமா சின்ன பையன் தான், ஆனா ஒழுக்கமான பையன், நல்ல பையன். உங்களை மாதிரி காசுக்கு மாரடிக்கிற கூட்டமோ காசுக்கா பின்னாடி போற கூட்டமோ நாங்க இல்ல. எங்க அப்பா எங்க அப்படி வளர்க்கல. எல்லாமே இலவசம் இலவசனா. கஷ்டத்துல ரொம்ப குடும்பத்துல ஒரு இளைஞன் நினைப்பான், சரியம்மா சரியப்பா நான் போய் உழைக்கிறேன் அப்படின்ட்டு. அவர் 5000 ரூபாய்க்கு உழைக்க போவான் அப்படின்னா அதான் கவர்மெண்ட் 1000 ரூபாய் தருது. நான் எதுக்கு போனோம்? அந்த 1000 ரூபாய் வரக்கு திரும்பியும் சோம்பேறி ஆக்கதான் இந்த கூட்டம் இங்க சுத்திட்டு இருக்கு. தமிழ் தமிழ் தமிழ்னு பேசி தமிழ்நாட்டிலே மூடிடுவீங்க, அப்புறம் இலவச இலவசம் சொல்லி வீட்டுக்குள்ளேயே அடைச்சிருவீங்க. அப்புறம் நீங்க வெளியே வரப்போ அவர் அவர் வராரு வருவாரு அவர் சொல்றதா உண்மை ஓட்டு போடுவோம். பாக்கி 5 வருஷம் என்ன ஆகும்? நேத்து நைட்டு போய் அம்மாவும் மாமாவும் கேட்டாங்க, இப்படி உட்காந்து டிவி பார்த்தாரு, அப்படி பார்த்தாரு சிங்கம் மாதிரி, 234 அறிவீங்கன்னு சொன்னார். இனி அஇஅதிமுக பாஜக கூட்டணி எதிர்கட்சியாக கூட இந்த தேர்தல் வரக்கூடாது. எங்க விட்டமோ அங்க இருந்துதான் தொடங்கணும். நம்ம இந்த சட்டமன்ற மீண்டும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஆட்சியை பிடிக்குதோ எதிர்கட்சி அமையுதோ அஇஅதிமுக ஒரு ஸ்டெப் மேலதான் இருக்கணும் எல்லா இடத்துலயும். ஏதோ பேரம் பேரம் காசு பேசுறீங்களே, எத்தனை போலீஸ் ஆபீசர், எத்தனை சிபிஐ, எத்தனை இன்டெலிஜென்ஸ், எவ்வளவு பேர் ஒருத்த வந்து ப்ரூவ் பண்ற பாத்திரலாம் இந்த கட்சி காசுக்கா போனதுன்ட்டு ஒருத்த வந்து ப்ரூவ் பண்ணு. எத்தனை மீடியாக்கள் கேமரா ஒரே ஒருத்தனுக்கு ஒரு ஆபீசர் நெஞ்சில திராணி இருந்தா வந்து ப்ரூவ் பண்ணுங்க பாக்கல இந்த கட்சி காசுக்காக நாங்க இருக்கோம்ட்டு. என்ன சொல்லுவீங்க இந்த கட்சி? எதுவும் சொல்ல முடியாது. கேப்டன் நல்லா இருந்த வரைக்கும் கோவப்படுறாரு கோவப்படுறாரு, அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு
அண்ணி எங்க அம்மா மேலே மாமா மேலே ஏதாவது சொல்றது, அப்புறம் இந்த கட்சி காசு வாங்கிட்டாங்கன்னு ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உங்க தலைவியே ஆட்சியை பிடிக்கும் போது ஏது மக்கள் பிரச்சனைக்காக ஜெயிலுக்கு போயிட்டு வந்த நாங்க ஏன்டா பயப்படுறோம்? நாங்க இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க தலைவிக்கு அடுத்தது வரப்போற இப்ப இருக்க தலைவர்கள் எல்லாரும் வரிசையா ஜெயிலுக்கு போக போறாங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா மீண்டும் அஇஅதிமுக பாஜக மண்ணாக்காக போகுது. டெல்லியில இருக்க அவங்க ஆண்டாவ போறான், இவங்களை புடிச்சு உள்ள தூக்கி போட போறான். இதுதான் நடக்க போகுது. அங்க இன்னொருத்தர் வந்து தைலாபுரத்துல இருக்கிறவரு, அவர் கம்மன் திரும்பி வீட்டுக்குள்ளே போயிருவாரு. வேற என்ன அடுத்த எலெக்ஷன்ல திரும்பி பொங்கி இருந்து பேசிட்டு வருவாரு. நாங்க பண்ண மிகப்பெரிய தப்பே கூட்டணி போனது அதிமுக விட. நான் தைரியமா அதை சொல்றேன். 2014 கேப்டன் தாமரை சின்னத்தை கிராமம் கிராமமா கொண்டு போய் சுத்தினார். தாமரை மலரணும் மோடி அன்னைக்கு பிரதமர் ஆகணும்ட்டு. ஆனா இன்னைக்கு அவங்களே நம்ம முதுக குத்துறப்போ நம்ம யாருன்னு திரும்பியும் அவங்களுக்கு காமிக்கணும்.